ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம செட்டிநாடு வையம் சேனல்ல ஆயுர்வேத டாக்டர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள் மக்களோட விழிப்புணர்வுக்காக பேசின தொகுப்புல இருந்து அடுத்த பகுதியை இந்த வீடியோல பார்க்கலாம். டாக்டர் அவர்கள் மக்களோட விழிப்புணர்வுக்காக பேசின தொகுப்போட பகுதி 1 என்னோட சேனல்ல நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல, மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கை பாருங்கள், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வீடியோவும். டாக்டர் அவர்கள் காரைக்குடியில் இருக்க அரிமளம் வைத்தியசாலையில் பரம்பரை பரம்பரையாகவே இந்த ஆயுர்வேத மருத்துவத்தை நல்ல முறையில் செஞ்சுட்டு வராங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டாக்டர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய குடும்ப நண்பர் அவர் அவருடைய அப்பாவோடய கதையை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் நவீன மருத்துவத்தின் மீது அவருக்கு வந்து ஒரு கடுமையான ஒவ்வாமை உண்டு. நவீன மருத்துவம் என்பதே ஒரு ஒரு பெரிய ஒரு சதி செயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவருக்கு உண்டு. அதனால் அவர் என்ன பண்ணுவார், எப்போ பார்க்க வந்தாலும், தம்பி இதெல்லாம் வந்து அவங்க எப்படி காசு பிடுங்குறாங்க பாருங்கள் தம்பி, எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லேசாக வந்து சறுக்கி கீழே விழுந்துட்டார். அவருக்கு வந்து 66 வயசு. கீழே விழுந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு வந்து அதிலிருந்து இடுப்பு வலி, எந்திரிச்சிட்டாரு நின்றுட்டார். என்னுடைய நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு, வாங்கப்பா போய் டாக்டரை பார்ப்போம். இன்னொன்னே இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் அவளே சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு யூடியூப்பில் அவர் வழக்கமாக பின்தொடரக்கூடிய ஒரு சேனல்லேருந்து இந்த மாதிரியான வலிக்கு காய்ச்சக்கூடிய எண்ணெயோடைய ஃபார்முலேஷன் எடுத்துக்கிறாரு. அந்த ஃபார்முலேஷனை வந்து அவரே சில பொருட்களை வச்சு வீட்டிலையே அவரே எண்ணெயை காய்ச்சிறாரு. காய்ச்சி அதான் அவர் பாட்டுக்கு வந்து ஒரு வாரமாக அவர் டெய்லி வந்து இதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. என்னென்னா தேய்க்கி தேய்க்கி இந்த வலி வந்து குறையவே இல்லை, மாறாக அது கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, கடுமையாக வலிக்க ஆரம்பித்து அவரால் சுத்தமாக நடக்கவே முடியாமல் போயிடுச்சு. உடனே அப்போ தான் வந்து அந்த நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. போய் பார்க்க போனேன், முதல்ல அவர் வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. அது இருந்தேன் தம்பி இப்படியே இருந்துச்சு, அது அப்படியே விழுந்துட்டேன், அப்படியே வலிக்குது, இந்த மாதிரி அவர் பொதுவாக சொல்லிக்கிட்டார். அப்புறமா கொஞ்சம் விவகாரத்தை என்னென்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி சொன்னார். ஒரு ஸ்கேன் சென்டருக்கு அவர் அழைச்சிட்டு போய் அந்த படம் எடுத்து பார்த்தோம். அவருக்கு வந்து முதுகெலும்பில் பெரிய பிரச்சனையாகி ஜவ்வெல்லாம் நஞ்சு போய் நரம்பு மேலெல்லாம் அழுத்தம் ஏற்பட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்க் டீஜெனரேட்டிவ் டிசார்டர் ஏற்பட்டிருக்கு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே இவருக்கு இந்த டிஸ்க்கு வந்து விலகி இருக்கிறதுல இவர் அழுத்தி அழுத்தி எண்ணெயை தேய்ச்சி அந்த நரம்பு போகிற பாதைகளெல்லாம் வந்து ஒரு விதமான பேராப்ளிஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி ஒரு வாதம் மாதிரியான ஒன்றை வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார். இப்போ நான் அப்புறம் அவர்கிட்ட சொல்லி இதை வந்து ஒரு இதுக்கு உரிய மருத்துவராக போய் பார்க்க சொல்லி இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இப்போ நடந்திருக்கு. அதுக்கு அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். இது நான் ஏன் இந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் சார்ந்து நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கணும். அது நல்ல விஷயம்தான். ஏன்னா இது ஒரு 1000 ஆண்டுகளாக ஒரு பெரிய மரபில் நமக்கு வந்து இதுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவு சுரங்கம், அதில் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இந்த பெருமிதம் எந்த எல்லையில் வந்து ஒரு போலித்தனமான பெருமிதமாக ஆகுதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இதை வந்து ஒரு வெறியாக ஆக்கிக்கொள்கிறோம். அப்புறம் வந்து ஒரு நவீன மருத்துவத்தையும் நவீன அறிவியலையும் ஒரு பெரிய சதி கோட்பாடாக நம்ம ஆக்கிக்கிறோம். அது வழியாக நம்ம வந்து இந்த பாரம்பரிய மருத்துவத்துக்கு ஏதோ ஒரு பெருமையும் ஒரு பெரிய நன்மையையும் நம்ம சேர்க்கிறதா நினைக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, இதை முற்றிலுமாக இதை புறக்கணித்து, அதாவது முறைகேடுகள் எங்குமே நடக்கும், நவீன மருத்துவத்திலையும் நடக்கும், பாரம்பரிய மருத்துவத்திலும் நடக்கும். ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் நவீன மருத்துவம் மிக முக்கியமான பங்களிப்பை ஆற்றி வருகிறது. இன்றைக்கி வந்து வெகு மக்களுக்கு ரொம்ப எளிதாக போய் சேரக்கூடிய ஒரு மருத்துவ கட்டமைப்பை நாம் உருவாக்கி அதோட துணை சேர்ந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளும் நமக்கு வந்து துணையாக பக்கபலமாக இருக்கிறது. இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளிலேயே நிறைய வகை மாதிரிகள் இருக்குது. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம், இப்படி எத்தனையோ வகை மாதிரிகள், பழங்குடிகளுடைய வைத்திய முறைகள், ஆரோக்கிய பச்சை மாதிரியான ஒரு மூலிகையெல்லாம் வந்து காப்புரிமை பெறப்பட்ட ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. இல்லை ஏன்னா அறிவு அப்படிங்கிறது வந்து தேடலுங்கிறது வந்து எல்லா சமூகத்திலையும் எல்லாரிடமும் ஒவ்வொரு வகையில் இருந்திருக்குது. ஏதோ ஒரு வகையில் உடலை கவனித்து அதனுடைய பிரச்சனைகளை கவனித்து அதற்குரிய தீர்வு முறைகளை ஒவ்வொரு சமூகமும் கண்டு கொண்டிருக்கிறது.
அதனால் இதை ஒரு பாரம்பரிய மருத்துவத்தை ஏற்றி பிடிக்கிறோம் என்ற பேரில் நவீன மருத்துவத்தை இழிவுபடுத்துவதன் வழியாக அல்லது புறக்கணிப்பதன் வழியாக நாம் செய்யக்கூடியது என்னென்னா, நம்மளுடைய உடலுக்கு ஒரு பேரழிவை நாம் வந்து ஏற்படுத்திக்கிறோம். அறிவுக்கு இந்த மாதிரியான தடைகள் எதுவும் கிடையாது, புரிதலுக்கும் இந்த மாதிரியான தடைகள் எதுவும் கிடையாது. ஆகவே நாம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முன்முடிவுகளையும் வெறுப்புகளையும் விட்டுட்டு திறந்த மனதோடு அனைத்தையும் நாம் ஒரு மானுட குலத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய செய்தி. தேங்க்யூ டாக்டர். இந்த வீடியோவில் டாக்டர் பேசினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.